Hi friends, welcome to Kalakad Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல 21 நாள் உடல் எடையை கம்மி பண்றதுக்கு ஒரு அருமையான சப்ஜா கிரீன் டீ செய்ய போறோம். இது சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல வார்ம் வாட்டர் ஊத்திக்கோங்க. ஒரு கப் இது கூட உங்களுக்கு பிடிச்ச கிரீன் டீ எதுவோ அதை போட்டு நீங்க கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க. அப்பதான் கலர் வரும். கலக்காட் கிச்சனுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் அமைக்கி ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பாதி லைம் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. இது மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும், உடம்புல தேவையில்லாத உப்பு சத்து வந்து ரிமூவ் பண்ணும். அரை மணி நேரம் ஊற வச்ச சப்ஜா விதை வந்து நீங்க இதில் போட்டுக்கோங்க. 5 டீஸ்பூன் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே நல்லா பொங்கி வரும். இப்போ மலத்தேன் கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது. மலத்தேன் கிடைக்கலன்னா நீங்கள் ரா ஹனி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜா விதை வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வெயிட் லாஸும் பண்ணும். இப்போ ஒரு புதினா இலை போட்டு நீங்கள் டெய்லியும் 21 நாள் குடிச்சிட்டு வாங்க. இந்த ஒரு 21 நாளில் கம்ப்ளீட்டாக சுகரை நிப்பாட்டிடுங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு மைண்ட் போதுன்னு தோணுச்சுன்னா நிப்பாட்டிடுங்க. சாப்பிடும்போது நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கோங்க. டெய்லியும் 30 நிமிஷமாவது வாக்கிங் போங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கலக்காட் கிச்சன் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.